வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். மாற்றுக் கட்சியில் என்ன நடக்கிறது என்பது குறித்து அக்கறை இல்லை, மடியில் கனமில்லை, எங்களுக்கு பயமில்லை. அண்ணாமலை ஊழல் புகார் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு திருச்சி சிவா பதில். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி திமுக இளைஞரணி சார்பில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நிகழ்ச்சி பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன், திமுக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் திருத்தணி பூபதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோதிலால் ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் திராவிட மாடல் பயிற்சி பாசறை நிகழ்ச்சியில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திராவிட பயிற்சி பாசறை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். செய்தியாளர்களை சந்தித்த திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா கூறுகையில், திமுகவில் புதிய உறுப்பினர்களாக சேரும் இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியினருக்கு திமுகவின் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை குறித்து புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கியுள்ளதாகவும், மேலும் மக்களுக்காக திராவிட இயக்கம் எவ்வளவு சாதனை புரிந்துள்ளது எனவும் விளக்கியதுடன், திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக உள்ள எனக்கு மற்ற கட்சி குறித்து அக்கறை இல்லை எனவும், மடியில் கணம் இருந்தால்தான் பயம் இருக்கும், மடியில் கணமில்லை, எங்களுக்கு பயமில்லை, எனவே அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளை கண்டு அஞ்சப்போவதில்லை எனவும், அக்னிபாத் திட்டத்தை திமுக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கும் எனவும் கூறினார். திருச்சி சிவாவின் மகன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதால் மகனையே ஒதுக்கி வைத்ததாக செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு, அதை பற்றி தற்போது கூற விரும்பவில்லை எனவும், திருச்சியில் சூர்யா கைது செய்யப்பட்டது குறித்த கேள்விக்கு அது பற்றி எனக்கு தெரியாது எனவும் பதிலளித்தார். இந்நிகழ்வில் திருவள்ளூர் முன்னாள் நகரமன்ற தலைவர் பொன் பாண்டியன், திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் டி கே பாபு, ஒன்றிய செயலாளர்கள் கிறிஸ்டி, ரமேஷ், ஹரிகிருஷ்ணன், கூலூர் ராஜேந்திரன், மகாலிங்கம் உள்ளிட்ட திமுக கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மாறலாம், ஒரு ஆலயத்தில் அர்ச்சகராக முடியாது, சங்கரமடத்தில் சங்கராச்சாரியராக முடியாது, இது கூடாது என்பதுதான் திராவிட மாடல். யார் ஆலயத்திற்குள் நுழையக்கூடாது என்றார்களோ அவனை அர்ச்சகனாக்கிய மாற்றிய சரித்திரம் நம்முடைய. நீ உள்ளே வரக்கூடாது என்றான், உள்ளே வருவதா, உள்ளுக்குள்ளேயே வருகை என்பதற்காக சட்டம் கொண்டு வந்த கட்சி இந்த கட்சி. பெருமிதப்படுங்கள், இழுத்து துடைக்கப்பட வேண்டும். கையில் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், அவமானம் இருக்கக்கூடாது. நம்ம யாரும் இழிவாக பேசக்கூடாது. நம் குடும்பத்தில் இருப்பவர்களை பார்த்து தாழ்த்தி இன்னொருவன் பார்க்கக்கூடாது என்று வாழ்கிறவன் மட்டும்தான் மனிதன். அந்த சுயமரியாதை உணர்வை தந்த பேர் இயக்கம் திராவிட.